எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன அக்வேரியம் டிப்ஸ் தான். வாங்க. கைஸ், அக்வேரியம் ஹாபியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிளான்ட் டேங்க் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் டேங்க் கண்டிப்பாக கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு வந்துட்டாலே CO2 டிஃப்யூசர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த CO2 டிஃப்யூசர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆல்கே இஷ்யூஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் CO2 டிஃப்யூசர் வந்து சரியாக மைனட்டான பபுள்ஸ்லாம் வந்து கொடுக்காது. ஸோ இது எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, ஃபர்ஸ்ட் CO2 டிஃப்யூசர் அப்படின்னா என்னன்றதை பார்த்துடலாம். பிளான்ட் டேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கார்பன் டை ஆக்சைடு வந்து சப்ளை பண்ணுவோம். ஸோ இதை கேஸ் ஃபார்மில் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாட்டில் வந்து மிக்ஸ் ஆகாது. ஸோ இதை ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணுறதுக்காக CO2 டிஃப்யூசர் யூஸ் பண்ணுவோம். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸை வந்து நிறைய ஒரு சின்ன மைனட் பபுள்ஸாக வந்து ஸ்பிளிட் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து ஈஸியாக வாட்டரில் மிக்ஸ் ஆகிற மாதிரியும் பிளான்ட்ஸ் ஈஸியாக இன்டேக் பண்ணுற மாதிரியும் வந்து மாற்றி கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த CO2 டிஃப்யூசர் பண்ணுற வேலை. இந்த CO2 டிஃப்யூசர் வந்து பார்த்தீங்கன்னா நாளாக வந்து கிளாக் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அது மேலே நிறைய டஸ்ட் இருந்திருக்கும், இப்படின்னா ஆல்கே இஷ்யூஸ் வரும். ஸோ இதனால வந்து CO2 டிஃப்யூசர் வந்து அந்தளவுக்கு ப்ராப்பரான அந்த CO2 வந்து மைனட் பபுள்ஸாக சேஞ்ச் பண்ணாது. இதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து CO2 டிஃப்யூசரை டேங்க்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி CO2 சிலிண்டரை வந்து தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா தேவையில்லாமல் அது வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் இதை க்ளீன் பண்ணுறது நமக்கு என்ன தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ப்ளீச்சிங் பவுடர் எடுத்துக்கோங்க. ப்ளீச்சிங் பவுடர் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வீட்லேயுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது தான். இது கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த கண்டெய்னரில் வந்து கொஞ்சோண்டு ப்ளீச்சிங் பவுடர் எடுத்து போட்டுக்கோங்க. நிறையவும் போட வேண்டாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த CO2 டிஃப்யூசரை வந்து உள்ளே போட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. மோஸ்ட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 hours வந்து க்ளீன் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 1 day வரைக்கும் கூட வைக்கலாம். பட் அந்தளவுக்கு தேவையில்லை. ஒரு 8 hours நீங்கள் வச்சாலே போதும். உங்களுக்கு நிறைய இன்னும் போகலன்னா ஜஸ்ட் இன்னொரு 2 to 3 hours வந்து எக்ஸ்ட்ரா வைங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 8 hours தான் வச்சுருந்தேன். ஸோ இது ரொம்பவே இப்போ க்ளீனாகவே மாறிடுச்சு. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆல்கே இஷ்யூஸும் இல்லை. CO2 டிஃப்யூசரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. CO2 டிஃப்யூசர் வந்து நீங்கள் அப்படியே இப்போ டேங்க்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இதை வந்து ப்ளீச்சிங் பவுடரில் ஒரு 8 hours வச்சிருந்தோன்றதுனால கண்டிப்பாக அதில் வந்து நிறைய ஒட்டிகிட்டு இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் வந்து இதை இன்னொரு 2 hours போட்டு வைங்க. இதை நீங்கள் ஃபிஷ் டேங்க்ல யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே கண்டிப்பாக வந்து கொஞ்சம் தண்ணி உள்ளே இறங்கிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு சிரஞ்ச் மூலமாக வெளியில் எடுத்துடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அதை ஜஸ்ட் உதறிட்டு இருந்தாலே வந்து அது சீக்கிரமாக வெளியில் வாட்டர்லாம் வெளியில் வந்துடும். ஸோ இது ரொம்ப கஷ்டம்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் உங்களுக்கு அப்படி எடுக்க தெரியலனா ஜஸ்ட் ஒரு சிரஞ்சு வச்சு எடுத்துட்டாலே போதும். கைஸ், இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு CO2 டிஃப்யூசர் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா மேலே வேறு ஏதாச்சும் தேய்ச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா அந்த CO2 டிஃப்யூசர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு இது இருக்காது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த ஃபைன் பபுள்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்காது. நீங்கள் 2 to 3 times அந்த மாதிரி ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஸோ அப்படி கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ப்ளீச்சிங் கெமிக்கலே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாகவே யூஸ் பண்ணுறது நல்லது. மோஸ்ட்லி வந்து நிறைய டஸ்ட் இருக்கிற இல்லை நிறைய ஆல்கேஸ் ஃபார்ம் ஆன CO2 டிஃப்யூசர் வந்து ஒரு 24 hours ஆச்சு எடுக்கும் ப்ராப்பராக க்ளீன் ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கேசஸில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு CO2 டிஃப்யூசர் வந்து ஸ்பேராக யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து எப்பவுமே ஒரு நல்ல ஒரு மெத்தடாக இருக்கும். ஏன்னா CO2 டிஃப்யூசர் உங்களுக்கு ரேட் கம்மி தான். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று க்ளீன் பண்ணும்போது இன்னொன்று வந்து நீங்கள் ஸ்பேராக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணும்போது நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே வர மாதிரி இருக்கும். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.